தீபாவளி ஸ்பெஷல் உக்காரை இதோட ட்ரெடிஷ்னலான ஹெல்த்தியான ரெசிபி ஒரு கப்பு கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ் செஞ்சுக்கோங்க வாசனை வர வரைக்கும் ரொம்ப வறுக்க வேண்டாம் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரில் மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க குழைய வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி கில்லு பருவத்தில் நீங்கள் எடுத்துடலாம் இவ்வளோ வெந்தால் போதும் வடிகட்டிட்டு கடலைப்பருப்பை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது நிறைய இருக்குன்னா ரெண்டு பேச்சாக அரைச்சிக்கலாம் பவுடர் மாதிரி செஞ்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் கப்பு அரை அரைக்கப்பு தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிக்கோங்க நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி வெள்ளை தண்ணியை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கரைச்சி வெள்ளத்தை பேனில் விட்டு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து நொரைஞ்சு இந்த மாதிரி வரும்போது அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு பொடிச்ச கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொடுங்க நல்லா இந்த கடலைப்பருப்பு வெள்ளத்தை எல்லாம் உரிஞ்சுட்டு நல்லா கட்டியாகி இந்த மாதிரி சப்பாத்தி மா மாதிரி உருண்டுட்டு வர ஆரம்பிக்கும் கை கிண்டணும் அடுப்பு கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க நெய் ஒரு டேபிள்ஸ்பூனும் ஏலக்காத்திலும் சேர்த்துக்க பெண்ணெண்ணெ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுமாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கிண்ட ஆரம்பிங்க கை விட்டு அடி பிடிச்சிரும் இமாரி நல்லா இது மாதிரி உருண்டுட்டு வர ஆரம்பிக்கும் ஈரப்பதெல்லாம் போனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பேனில் இருக்கிற சூட்லேயே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உதிர ஆரம்பிக்கும் ஆற ஆற நல்லா உதிர்ந்துடும் இந்த மாதிரி உதிர்ந்து வரும்போது முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் கூட சேர்க்கலாம் நாங்கள் சேர்க்கறது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சுவையான உட்காரே ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்